ஹே ஆல், இந்த வீடியோவில் ரிவர் கிருஷ்ணா பற்றி பார்ப்போம். ஸோ ரிவர் கிருஷ்ணா எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸில், எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில், வெரி க்ளோஸ் டு அரேபியன் சி. அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகி கர்நாடகாவுக்கு வந்துடும். கர்நாடகாவில் கரெக்டாக எந்த பிளேஸில் என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காவதி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், எங்கன்னா பெல்காம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மகாராஷ்டிராக்கும் கர்நாடகாவுக்கும் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாக்குள்ளே போவோம். ஸோ தெலுங்கானாக்குள்ளே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியோ சுகர் அப்படிங்கிற இடத்துல, எங்கன்னா ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வந்து தெலுங்கானாக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பார்டர் இருக்கும், அங்கே ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துடும் தெலுங்கானாக்குள்ளே. வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து சவுத் ஆஃப் மெஹபூப் நகர், எங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது, அங்கே வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ்க்குள்ளே என்டர் ஆகும், ஐ மீன் அந்த பார்டரில் வந்து ஃப்ளோ ஆகும். கிட்டத்தட்ட வந்து 300 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். அங்கே தான் வந்து ஸ்ரீ சைலம் டேம் கட்டியிருக்காங்க. ஸோ எந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில்னா, கர்னூல் அப்படிங்கிற இடம் வந்து ஆந்திரப்பிரதேஷில் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துக்கும் மெஹபூப் நகர் அந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் வந்து டேம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்டரில் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, திருப்பி ஆந்திரப்பிரதேஷ்குள்ளேயே வந்து ஃபுல்லாக வரும். ஸோ உள்ளே வரும்போது எந்த இடத்துல உள்ளே வருதுன்னா, கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்குள்ளே. ஸோ அந்த ரிவரோட நேம் வச்சு தான் அந்த பிளேஸே வந்து பேர் வச்சாங்க. கிருஷ்ணாக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அதுக்கப்புறம் விஜயவாடாவுக்கு போகும். விஜயவாடாலேருந்து டைரெக்டாக எம்டி ஆயிரும். எங்கே எம்டி ஆகும்னா, இந்த இடத்துல பே ஆஃப் பெங்காலில். ஆனால் அந்த இடத்த ஸ்பெசிஃபிக்காக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திவிசீமா அப்படிங்கிற லைக் அந்த டெல்டா ஐலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டெல்டா வழியே வந்து, ஐ மீன் அந்த டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அது வழியாகவே ஃபார்ம் ஆன ஐலண்ட். ஸோ அந்த ஐலண்ட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எம்டி ஆயிரும். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா அந்த இடம். ஸோ இந்த ஆந்திரப்பிரதேஷ், இந்த தெலுங்கானா, இந்த இடம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லமலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்லமலா ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வெஸ்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் நல்லமலா ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு மேபி கேட்கலாம். ஸோ எங்கே இருக்குன்னா, இந்த தெலுங்கானா ஆந்திரா பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளேஸில் இங்கே தான் வந்து நல்லமலா ஃபாரஸ்ட் இருக்குது, அண்ட் கர்நாடகாவும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிவர் கிருஷ்ணா பற்றின ஒரு டீட்டெயில். ஸோ ரீகேப் பார்த்துருவோம். ஸோ கிருஷ்ணா எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா, மகாபலேஸ்வர் அப்படின்னு மகாராஷ்டிராவில் வெஸ்டர்ன் காட்ஸில் ஃப்ளோ ஆகி மங்காவதி அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்துடும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பெல்காம் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோ ஆகி தெலுங்கானாவில் போனீங்கன்னா, தியோ சுகர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மஹபூப் நகர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்டருக்கு போயிடும். எந்த பார்டர்னா, தெலுங்கானா ஆந்திரா பார்டர். கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீசைலம் டேம் கட்டியிருப்பாங்க. அந்த டேம் வந்து எந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் நடுவில் இருக்குன்னா, மஹபூப் நகரும் கீழே ஆந்திரப்பிரதேஷில் கர்னூல் அப்படிங்கிற இடத்துலையும். அதுக்கப்புறம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா அப்படிங்கிற பிளேஸ்க்குள்ளே வந்து என்டர் ஆகும், திருப்பி ஆந்திரப்பிரதேஷ்குள்ளே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் விஜயவாடா போயிட்டு அப்புறம் திவிசீமா அப்படிங்கிற டெல்டா ஐலண்ட்லேருந்து எம்டி ஆயிரும். இதுதான் வந்து கிருஷ்ணாவோட டீட்டெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.